சின்ன குடல் மூணு இன்ச்சு பைப்பு போய் அஞ்சு இன்ச்சு பைப்பில் உடலில் எங்கேயாவது சேர்க்க முடியுமா எங்கேயாவது உலகத்தில் சேர்த்து பைப்பில் தண்ணியை மேலே ஏற்ற முடியுமா உடலில் ஏறுது சின்ன குடல் பெரிய குடலில் சேர்றது பெரிய குடலில் அப்படியே அசெண்டிங் போகலாம் தண்ணி எப்படி மேலே போகுது பெரிஸ்டால்டிக்னால் குடலை அசைஞ்சு அழுந்தி தண்ணியை மேலே ஏற்றினாலும் அதில் மேலே எழுக்கக்கூடிய ஒரு இப்போ கொரோனாவை எடுத்துக்கோங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ அது வந்து ஒரு கை மேல் வைக்கப்பட்ட நெல்லிக்காய் மாதிரி இருக்குது எட்டுலேருந்து பத்து நாளில் உடலில் வந்த கிருமி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு அது நெகட்டிவ் ஆயிடுது அப்புறம் ஏன் எக்மோ வரைக்கும் போகிறாங்க அதனுடைய தாக்குதல் ஒருத்தரை போல் இன்னொருத்தருக்கு மருத்துவமனைக்கு வர்ற வரைக்கும் அவ்வளவு நோயும் இருக்கும் அதுவும் எங்கிட்ட முதல்ல வரமாட்டாங்க இந்த நாட்டு வைத்தியம் தான் பண்ணி கை வைத்தியம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரர் டாக்டராக ஏற்கனவே நோயாளி மருத்துவம் கொடுத்து மோசமான தான் எங்கிட்ட கூட்டு வர்றாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரை கையை பிடிச்சு வந்தவங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நவீன மருத்துவரை ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டரை எடுத்துக்கங்களேன் அவரை வந்து ஒரு நோய்க்கு வைத்தியம் பண்ண வரவர் போனப்பெல்லாம் இந்த மருந்து தானே தர்றாருங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு அவரை ஒரு மருந்துக்கடை ஓனர் மாதிரியே பார்க்குற சமுதாயத்தோடைய தவறு தான் அது உலகத்தில் மிக பழமையான ஒரு தொழில்னு சொன்னால் ப்ராஸ்டியூஷன் சொல்லுவாங்க அதை விட பழமையான ஒரு தொழில் விபச்சாரத்தை விட பழமையான ஒரு தொழில் வந்து இல்லாத ஃபீல்டே கிடையாது ஒரு கையில வர்ற நகைச்சுத்து சுத்து நாள் வலிக்கும் போதே வந்தா அல்லது முதல் அனுபவத்தில் தள்ளி போகும்போது அதுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீ முதல்ல நிலவேம்பு கஷாயம் பத்து கோடி ரூபாய்க்கு அப்புறம் கபசுர குடிநீர் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்தேன் இதுக்கு நாங்கள் நம்ம இதெல்லாம் வந்து பாரம்பரிய வைத்தியம் தான் அப்படின்னு சொல்கிறது தான் அது பயன்படுது இன்னும் சொல்லப்போனால் ஜிங்கோ விட்டு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் விற்றுருக்கு ஜிங்க் இன்னைக்கு கோடியை சாப்பிட்டுட்டு நாளைக்கு இம்யூனிட்டி கூடுமா வணக்கம் டாக்டர் இந்த கோவிட் சுச்சுவேஷன்லையும் அலோபதி ட்ரீட்மெண்ட்டை நம்பாம இயற்கை முறைன்னு சொல்லி சித்தாவை நோக்கி போகிறாங்களே அது பலனளிக்குமா அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு நவீன விஞ்ஞான எவிடன்ஸ் பேஸ்டு ஒரு சான்றிதழ் உள்ள மருத்துவத்தை படித்ததற்கப்புறம் நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு விரோதிகள் கிடையாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது நாலாம் முழுமையாக என்ன நம்புறேன்னா நம்முடைய செல்ஃபோன் எப்படி எல்லா வசதிகளையும் உள்ளடக்கி ஒரு ஆய்வு செய்யப்பட்ட ஒரு கையில் அடக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரு கையில் அடக்கப்பட்ட ஒரு தொலைபேசி கையில் அடக்கப்பட்ட ஒரு கேமரா அப்படிங்கிறத நம்ம எப்படி வளர்ந்துருக்குறோம் அதுக்கு சமமானது அதிலிருந்து கொஞ்சம் கூட குறைவில்லாத தான் நவீன மருத்துவம்னு நான் நம்புகிறேன் நவீன மருத்துவத்துடைய ஒரு எண்பது சதவீத மருந்துகள் வந்து தாவரத்திலிருந்து வந்தது தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஆர்டிசனவேட்னு ஒரு மருந்தை வந்து மருந்தை கண்டுபிடித்த ஒரு சைனீஸ் பெண்மணிக்கு மருத்துவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது அந்த மருந்தே வந்து ட்ரைபல் மெடிசன்ஸ் தான் சைனீஸோட மெடிசன் ஆர்டிசனவேட்னு ஒரு வேர்லேருந்து கிடைக்கப்பட்ட மலேரியாவை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இதெல்லாம் நான் என்ன வற்புறுத்த விரும்புகிறேன்னா நவீன மருத்துவம் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளிலிருந்து நோயிலிருந்து இப்போ இன்றைக்கி நான் கொரோனாவுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளிலிருந்து ஆப்பிரிக்க காடுகள்லேயோ இல்லை உலகம்போராக இருக்கிற நான் நாட்டு மருந்துகளிலுடைய விஞ்ஞானத்தை தெரிந்து உணர்ந்து அதை உள்வாங்கி அது என்ன மருந்து அங்கே வேலை செய்யுது அந்த நோய் என்ன அந்த நோய்க்கான மருந்து என்ன இந்த மருந்தாக இருந்தால் இப்போ மஞ்சளாக இருந்தால் அந்த மஞ்சள் நிறத்தையும் மஞ்சளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தின்னு என்னலாமல் இருக்குது அந்த குணத்தையும் தரக்கூடியது வந்து குக்கூர் மின்னு ஒரு மூலக்கூறு அது வந்து பயோ கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் படிக்கிறது பயோ கெமிக்கல் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்தவங்க கொடுக்குற மூலக்கூறு குக்கூர் மின் அப்படிங்கிறது பெப்பர் அதாவது நம்முடைய மிளகு மிளகு பூராமே வந்து நோய்க்குரிமையும் நோய்க்குள்ளே குணத்தல்ல அந்த பெப்பரில் என்ன மூலக்கூறு ஒரு அதுக்குள்ளே குணாதிசயத்தை தருது அப்படின்னு பார்த்தா பிப்பரசின்னு ஒரு மூலக்கூறு ஸோ நவீன மருத்துவம் அந்த மூலக்கூறுகளை ஆராய்ந்து அந்த மூலக்கூறு என்ன வேலை செய்கிறது அந்த மூலக்கூறு உண்மையிலேயே கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை தருதா அந்த மூளைக்கு ஒரு கிருமியை கொள்ளுதா இப்போ மஞ்சளை வச்சு ஒரு ஆன்டிபயாட்டிக்கோட குணம் அதுக்கு இருக்கானா கிடையாது ஆன்டிசெப்டிக் குணம் இருக்குது அதுக்கு ஆனால் அது வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் உபயோகப்படுத்தணும் அப்போ அதை எப்போ உபயோகப்படுத்தலாம் அதுக்கு நோய் சக்தி அது எப்போ எவ்வளோ கொடுக்கலாம் இப்படிங்கிறதுலாம் ஆராயக்கூடியது தான் நவீன மருத்துவம் நவீன மருத்துவங்கிறதே ஒரு தனி மருத்துவம் கிடையாது அதில் பயோ மெடிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்று இருக்குது இதுக்கு ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் சின்ன குடல் மூணு இன்ச்சு பைப்பு போய் அஞ்சு இன்ச்சு பைப்பில் உடல்ல எங்கேயாவது சேர்க்க முடியுமா எங்கேயாவது உலகத்தில் சேர்த்து பைப்பில் தண்ணியை மேலே ஏற்ற முடியுமா உடலில் ஏறுது சின்ன குடல் பெரிய குடலில் சேர்றது பெரிய குடலில் அப்படியே அசெண்டிங் கோலம் தண்ணி எப்படி மேலே போகுது பெரிஸ்டால்டிக்னால குடல் அசைஞ்சு அழுந்தி தண்ணியை மேலே ஏற்றினாலும் அதில் மேலே இழுக்கக்கூடிய ஒரு ஒரு குணாதிசயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது பேசிக் ப்ரி ஃபிசிக்ஸ் அது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அது மாதிரி மூச்சு இழுத்தால் காற்று பரிமாற்றம் நடக்கிறது உணவு குழாயில் போகிற உணவுலேருந்து ஆக்சிஜன் உணவு கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் அதெல்லாம் எப்படி பரிமாற்றம் நடக்குது ரத்த குலாத்துக்கள் எப்படி உறிஞ்சுது ஆஸ்மோசிஸ் ஒரு சின்ன ஃபிசிக்ஸோட தியரி இந்த மாதிரி ஏகப்பட்ட தேரி வந்து உடலில் நடக்கிற விஷயங்களை நம்ம விஞ்ஞான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுக்கு காரணம் வந்து ஒரு மருத்துவனுக்கோ ஒரு மருத்துவருக்கோ ஒரு புரிதல் வேணும் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த புரிதல் வந்து நீங்கள் எட்டாம் கிளாஸ்லேருந்து அதுக்காகத்தான் நீங்கள் சயின்ஸ்லாம் படித்தா மட்டும்தான் அவங்கள டாக்டர் விடுறாங்க ஸோ இந்த புரிதல் வந்து எட்டாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் ஆசிட்னா என்னென்னு தெரியணும் அதனுடைய பிஆஷ்னா என்னென்னு தெரியணும் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த உடலுடைய முழுமையான புரிதல் ஸோ ஒரு ம நவீன மருத்துவம் என்பதோ நவீன மருத்துவன் என்பதோ அவன் வந்து இவ்வளோ விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கணும் வெறுமனா ஒரு இசிஜியில் எப்படி லீடு வருது அந்த லீடு ஏன் மாறுது அந்த லீடு எப்படி எடுக்குது இது ஃபிசிக்ஸு எலக்ட்ரானிக் வேவ்ஸ் எப்படி நம்ம உடலில் பார்ப்போம் ஃபிசிக்ஸு இஜி ஃபிசிக்ஸ் அது ஃபிசிக்ஸ் தியரி எலக்ட்ரிக் தியரி கண்டக்டிவிட்டியில் எப்படி அது நமக்கு உடலில் பயன்படுது ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஒரு முழுமையான ஒரு புரிதலோடு இருக்கிற ஒரு நவீன மருத்துவத்தை நீங்கள் வந்து ஒரு என்னென்னே புரியாமல் எங்கள் அப்பா கொடுத்தா எங்கள் அப்பா வந்து இதுக்கு இந்த லேகியம் அந்த லேகியம் இப்படி தயாரிப்பாங்க இதை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து நவீன மருத்துவரே கொடுக்குற ஒரு லீ ஃபிஃப்டி டூக்கு சமம் லீ ஃபிஃப்டி டூ ஒரு ஹிமாலயா அப்படின்னு ஒரு இந்திய ஒரு ப்ராடக்டோட மருந்து கம்பெனிக்காரன் சொல்கிறத கேட்டு நான் எழுத நினைக்கி ஏன்னா ஒரு விஞ்ஞானி கிடையாது நான் என் விஞ்ஞானத்தை நம்பலன்னு அர்த்தம் இதுதான் மற்றவங்களுக்கும் பொருந்தும் ஆயுஷ் படித்தவங்க ஆயுஷ் படிக்கும்போதும் அவங்க ஏன் அலோபதி படிக்கலைன்னா அவங்களுக்கு எங்கள் மருத்துவத்துக்கு கிடைக்கல இல்லைன்னா அவங்களுக்கு எங்கள் மருத்துவத்துக்கு மேலே எங்கள் மருந்துகள் மேலே அதுதான் இந்த ஃபார்மகாலஜி அந்த ஒரு மெ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு அந்த புரிதல் பத்த ஃபிசியாலஜி பத்த ப பத்தல் பத்தாலஜிக்கல் அனாட்டமி அப்புறம் பத்தாலஜிக்கல் இது என்ன சொல்கிறது சேஞ்சஸ் இந்த பாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சிக்கிற இட விதத்துலையும் அந்த புரிதலோடு இந்த மருந்துகள் என்ன வேலை செய்யுது இப்போ கொரோனாவை எடுத்துக்கோங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ அது வந்து க ஒரு மேல் வைக்கப்பட்ட நெல்லிக்காய் மாதிரி இருக்குது எட்டு நாளில் அந்த கிருமி எட்டுலேருந்து பத்து நாளில் உடலில் வந்த கிருமி தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு அது நெகட்டிவ் ஆயிடுது அப்புறம் ஏன் எக்மோ வரைக்கும் போகிறாங்க அதனுடைய தாக்குதல் ஒருத்தரை போல் இன்னொருத்தருக்கு இல்லை லங்ஸில் அவ்வளோத்தையும் உறிஞ்சி சக்க போல் போட்டு வெறும் ஸ்பாஞ்சு லங்ஸில் வந்து காற்று புரிஞ்சு போகிற ஒரு துருத்தி மாதிரி உறிஞ்சி விரிஞ்சி சுருங்கி அது காற்றை உள்வாங்கி உள்ள அனுப்பணும் உடலுக்கு என்ன ஆகுது இந்த கிருமி வந்தவுடனே அது ஸ்பாஞ்சு மாதிரி விரிய முடியாமல் நொஞ்சு நஞ்சு போய் போயிடுது ஆக்சிஜன் சிலிண்டரோட சிலரை வீட்டுக்கு அனுப்புகிறோம் சிலரை எக்மோவுக்கு போட்டு அவங்க காணாமலே போயிட்டாங்க இப்போ இறந்து போனவங்க லங்ஸோட ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லி ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா கிருமியோட பிரசன்ஸை குறைக்கணுங்கிற அட்டாக் அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அதை தாண்டி கிருமியோட தாக்கத்தில் எங்கெங்கே உறுப்புகள் என்னென்ன மாதிரி பாதிக்கப்படுது அதுக்கு என்ன மருந்து எப்போ கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான புரிதல்கள்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஒரு பெரிய புரிதல் இருக்குது ஒரு டப்புன்னு அடித்த உடனே வீங்குதுல்ல அந்த அடியோட தாக்கத்தில் கிறிஸ்டின் ஏற்படுற அந்த தாக்கத்து பேர் இன்ஃப்ளமேஷன் இதை புரியிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் அந்த கா காலேஜில் ஆன்சர் கூட பண்ணிடுவீங்க அப்புறமா நம்ம வந்து ஒரு மருத்துவனாக உட்காரும்போது மட்டும்தான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி யாருக்கு தரணும்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் யாருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பாருங்கள் அடித்து வர்ற இன்ஃப்ளமேஷனும் ஒன்று தான் ஒரு கிருமி தாக்கத்தினால் ஏற்படுற அந்த லங்ஸில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷனும் ஒன்று தான் ஸோ இதை பற்றி எவ்வளோ பெரிய புரிதல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு புரிதல் வரணும்னா நம்ம வந்து நவீன மருத்துவத்தில் அது எல்லாமே இருக்குது என்ன நடக்குதுன்னா மக்கள் ஒன்று புரிய மாட்டேன்றாங்க ரெண்டாவது மக்களுக்கு வந்து இழப்பை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இல்லை மருத்துவமனைக்கு வர்ற வரைக்கும் அவ்வளவு நோயும் இருக்கும் அதுவும் எங்கிட்ட முதல்ல வர மாட்டாங்க இந்த நாட்டு தான் பண்ணி கை வைத்தியம் பண்ணி பக்கத்து வீட்டுக்கார டாக்டராகி ஏற்கனவே நோயாளி மருத்துவம் கொடுத்து மோசமான நிலையில தான் எங்கிட்ட கூட்டு வர்றாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முத நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட கையை பிடிச்சி வந்தவங்க எத்தனை பேர் இறந்தாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்ல புரியும் இந்த கோவிடை பொறுத்தளவில் கூட முதல் நாள்லேருந்தே மருத்துவர் பரிந்துரையின் பேரில் வரவருக்கு ஐசியூ கூட போயிருக்க மாட்டார் என்ன கேட்டால் ஏன்னா என்னோடய நோயாளிகளை நான் அப்படி தான் காப்பாற்றிருக்குறேன் எனக்கு நல்லா தெரியும் அவங்க யாரும் ஐசியு போகலை அவங்களாம் வந்து முடிஞ்ச மட்டும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறதுக்கு முன்னாலே அவங்களை நாங்கள் வெளியில் எடுத்துட்டோம் ஸோ இதுதான் நவீன மருத்துவனுடைய கைப்பிடித்து செல்லும் அழகு அவர் நோய் நோயாளியுடைய விஷயம் அதே மாதிரி தான் எத்தனை பேர் கரெக்டான நேரத்தில் பேஸ் மேக்கரை வச்சுட்டு வாழ்ந்தவங்க எத்தனை பேர் சிவாஜி கணேசனை கோட் பண்ணுவேன் பேஸ்மேக்கரோட அவர் ரொம்ப வருஷம் வாழ்ந்தாருன்ட்டு அதே மாதிரி தான் கிட்னி எம்ஜிஆருக்கு போனது அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண டைமையும் யோசிச்சு பாருங்கள் இப்போ ரஜினிகாந்த் இந்த மாதிரி பிரபலங்கள்லாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துலருந்து கரெக்டான வைத்தியம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நீடிச்சுக்கிறாங்க இல்லாதவங்க தான் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கஷ்டத்துக்கு காரணம் அவங்க மருத்துவம் உதவி பண்ணுற இடத்துல கூட மருத்துவர்கிட்ட வராமல் தன்னை ஒரு பெரிய நோயாளியாக்கி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் இறந்து போகிறப்ப நவீன மருத்துவத்தையும் மருத்துவரையும் குறை சொல்கிறாங்க இதுதான் என்னுடைய மொ தாழ்மையான விஷயம் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவீன மருத்துவம் அந்த ட்ரைபல் மெடிசினையும் நாட்டு வைத்தியத்தையும் உள்ளடக்கியது எங்கே ஒரே ஒரு சின்ன விஷயம்னா நவீன மருத்துவரை ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டரை எடுத்துக்கங்களேன் அவரை வந்து ஒரு நோய்க்கு வைத்தியம் பண்ண வர்றவர் போனப்பெல்லாம் இந்த மருந்து தானே தர்றாருங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு அவரை ஒரு கடை ஓனர் மாதிரியே பார்க்குற சமுதாயத்தினுடைய தவறு தான் அது அவருக்கு எல்லாம் தெரியும் எம்பிபிஎஸ்னால் ஒரு பேசிக் மெடிக்கல் கிராஜுவேட்டு அவர் எல்லா புரிதலோடையே அங்கே உட்காந்துருக்காருன்னு அவர்கிட்ட தொடர்ந்து பார்க்குற இடத்துல இல்லாமல் அவர்கிட்ட சில விஷயங்களை மறைத்தும் சில நேரங்களில் தாமதமாக சென்றும் சில நேரங்களில் அவருடைய பரிந்துரையை உடனடியாக செய்யாமலும் இவங்களே தள்ளி போட்டு அது பொருளால் இருக்கலாம் நேரமின்மையினால் இருக்கலாம் எதுக்கு இதுன்னு நினைக்கலாம் அவர் எப்பவும் பயங்காட்டுவாருங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவறுதலான புரிதலில் போய்ட்டு அவங்க கால நேரத்துக்கு கரெக்டான இடத்துல கரெக்டான நேரங்களை செய்யாமல் போகிறதுனால விஷயம் எல்லாத்துக்குமே மருத்துவரின் மேல் பழி போடுவது சமுதாயத்தின் வழக்கம் ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா ஒரு ஜுரத்துக்கு குழந்தைக்கு வரமாட்டாங்க பேப்பரில் படிப்பீங்க ஊசி போட்டவுடன் கொ குழந்தை மரணம் காய்ச்சலுக்கு வீட்டு காய்ச்சல் எத்தனை நாள் கழித்து போயிருந்தால் அவர் ஊசி போட்டவுடனே இறந்து போவாங்க ஊசியோட ரியாக்ஷனில் இறந்து போகிறத விட தாமதமாக வந்து மரணிக்கிற இடத்துல டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சிட்டு அப்பவும் கூட அடுத்த டாக்டர்கிட்ட போங்க ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னா அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டுக்கு போகிறதும் முந்தா நாள் நைட்டு ஒரு குழந்தை வருது அந்த குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸு வந்திருக்கு அந்த அன்னைக்கு தான் என்கிட்ட முதல்ல வர்றாங்க அந்த தாய் தோப்பனை நான் பார்க்கல நான் மருந்து வந்து என்ன பண்ணுறேன் ஆக்சிஜன் ஜுரத்தை மட்டும் குறைக்கிற மருந்து ஆசன வாயில் வச்சுட்டு ஏன்னா ஊசி போட்டு அந்த குழந்தைக்கு எதுவும் ஆனால் என்ன தான் குறை சொல்லுவாங்கிற பயத்தில் தான் நான் வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கு அவங்க என்கிட்டே வைத்தியம் பண்ணுற குழந்தையாக இருந்தால் தாப்பனாக இருந்தால் தாயாக இருந்தால் கூட அவங்க கூட எனக்கு குற்றம் சாட்டம் தான் போகிறாங்க ஆனாலும் அதை தாண்டி இது என்கிட்டே பார்க்குற குழந்தைன்னு அந்த குழந்தைய பற்றி தெரிந்து தெரியும் அந்த அம்மா அப்பா பற்றி எனக்கு ஓரளவாக தெரியும் அவங்க பக்கத்தில் உள்ள உறவினர்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிற முறையில் நான் கொஞ்சம் ஊசி போடுமே நினப்பேன் ஆனால் அந்த குழந்தைக்கு நான் போடுறதுக்குள்ள அந்த மருந்து தள்ளுமே குழந்தை நல்லாகுது அம்மாட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து சாய்ந்தர ஏழு மணிக்கு தான் ஒரு டாக்டரை போய்ட்டு வந்து தான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் நீங்கள் நேராக ஹாஸ்பிட்டல் போங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ இந்த கொரோனா நேரத்தில் வீட்டில் வச்சிருக்கேன் வேண்டாம் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு அம்மாட்ட சொல்லி முடிக்கிறேன் பக்கத்தில் தான் அப்பா இருக்கார் அடுத்தால் கேள்வி கேட்குறாரு இதுக்கப்புறம் மூணாவது ஆள் கூட்டு வந்தால் நைட்டு மூணு மணிக்கு மூணாவது ஆள்கிட்ட நான் விளக்க சொல்கிறேன் அவர் வந்து என்ன பார்த்துட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லணும் இப்போ நான் வந்து சேர்க்க முடியாது ஆஸ்பத்திரியில் மருந்து கொடுத்துட்டேன் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நீ வீட்டுக்கு போன என் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வர வைக்கிறதுக்காக அவர் என்கிட்ட பேசுகிறாரு நான் இப்போ அவர்கிட்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு ஐயா நீங்கள் என்ன பேசுறீங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டுனா நாளை காலையில் நீங்கள் வந்து என்ன சொல்ல போகிறீங்க இந்த குழந்தைக்கு இந்த ஃபிட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நாளாவது அப்சர்வ் பண்ணி பார்க்கணுன்னு தான் நான் உங்களை எக்மோர் குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு குழந்தைங்க ஆஸ்பத்திரிக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ரெண்டும் பண்ண மாட்டேன் வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு என்னுடைய வாயிலேருந்து அந்த வார்த்தையை எதிர்பார்க்குறீங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து நிற்க வேண்டியிருக்குது இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல முடியும் ஒரு விஞ்ஞான விளக்கம் நம்ம சொல்லும்போது குழந்தை அவங்களோடது நான் எப்படினாலும் தப்பிச்சிக்க போகிறேன் அந்த குழந்தைக்கு வந்திருக்க ஃபிட்ஸுக்கு நீ இதை பண்ணணும்னு சொல்கிறத அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு ம பதினஞ்சு நிமிஷம் நான் பேச வேண்டியிருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒரு நாட்டு வைத்தியம் ரொம்ப சிம்பிளாக லேக்கியம் கொடுத்துட்டேன் நான் பார்க்காத கேசா இது நல்லாயிருக்கும் வீட்டுக்கு போன்னு சொன்னோம்னால் அவன் கடவுள் மக்கள் வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வேர்ட் மெசேஜை நம்பி அதை பின்பற்றி அதனால் வர விளைவுகளை அறியாமல் நிறைய செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு ஆபத்தில் முடியும் இந்த மாதிரி மிஸ்கைடு ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் இது நல்ல வேலை நீங்களே கேட்குறீங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஊடகவியலாளர்கள் தான் நிச்சயமாக சில நேரங்களில் அது பேர் என்னது ஒரு ரெண்டு நவீன மருத்துவரை வச்சுக்கிட்டா பக்கத்தில் ஒரு சித்த மருத்துவரையும் பக்கத்தில் இன்னொரு ஹோமியோபதி மருத்துவரையும் வச்சுக்கிறது மீடியாக்களில் நான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்ப்பேங்க அதுவும் தொலைக்காட்சி செய்திகளில் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக இதை ப்ரமோட் பண்ணுவாங்க எனக்கு என்ன வருத்தம்னா இவங்க எல்லாருமே இந்த ஊடகங்களில் உட்காந்து கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே தன்னுடைய நோய்க்கு சரியான சமயத்தில் தன்னுடைய குடும்ப நல மருத்துவரை பார்த்து அவங்க குணமடைந்துருவாங்க ஆனால் யாரை அவங்க இந்த பன்னெண்டு பத்து மணிக்கு மேலே வருமானம் வர்ற ஊடகவியலாளர்களோட நான் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் இந்த டென் ஓ கிளாக் மேலே எல்லா டிவிலையும் யார் உட்காந்து பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் இந்த நாட்டு வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் இவங்களுடைய லேகியம் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்குது அந்த வியாபாரத்தை முன்னிலைப்படுத்தி அவங்க அந்த ப்ரோக்ராமை நடத்துகிறாங்கங்க கூட மக்களுக்கு தெரியாது எத்தனை நவீன மருத்துவர் பணம் கட்டி தன்னை வந்து ப்ரமோட் பண்ணுவார் இப்போ நான் எத்தனையோ டிவி ப்ரோக்ராம் போகிறேன் ஒரு நாள் நான் எனக்கு யாரும் காசு கொடுத்ததும் கிடையாது நான் போய் அங்கே போய் பே பேசுறதுக்காக காசு கொடுத்து என்ன ப்ரமோட் பண்ணதும் கிடையாது ஏன் சொல்ல வர்ற இதுனா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னா என்னை விளம்பரப்படுத்துறதுக்காக நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நான் பயன்படுத்துறது கிடையாது அப்போது இது எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னா அளவுக்கு பணத்தை நம்ம விரயம் பண்ண முடியாது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஆனால் அங்கே ஒரு வியாபாரம் நடக்குதுங்கிறது கூட மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதில் என்ன ஒரு இப்போ வேடிக்கையான விஷயம் அப்படின்னா இந்த நோய்களுக்கு இந்த மருந்துகளுக்கு பக்க விளைவு கிடையாது அப்படிங்கிறதான் அவங்க முன்னிலைப்படுத்துகிற ஒரு விஷயம் நீங்கள் இப்போ சொன்னது வந்து நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் நிறைய பேர் ஈவன் எங்கள் மருத்துவர்களே சிலர் கூட இந்த கபசுர குடிநீர் நான் குடிக்கிறேன் அதெல்லாம் குடிக்கிறேன் எனக்கு அது வரலன்னு சொல்கிற இடத்துல இருக்காங்க உண்மையாக இருக்கலாம் அவர்களுக்கு எந்த சதவிகிதத்தில் இந்த மருந்து தயாரிக்கலாம் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நவீன மருத்துவத்தை பற்றி நீங்கள் எதையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிற அந்த மாதிரி விஷயம் கிடையாது பாட்டிலில் மருந்தாக இருக்குன்னா அஞ்சு எம்எல் குடிக்கணும்னு சொல்லலாம் ரெண்டு எம்எல் குடிக்கணும்னு சொல்லலாம் மாத்திரையாக நீ இந்த ஒரு மாத்திரையை போட இந்த குளிர்சையாக கேப்சூலாக கேப்சூலாக போட்டுக்கோ பாட்டில் மருந்தாக சஸ்பென்ஷனாக கொடு ட்ராப்ஸாக கொடு நீ எல்லாமே வந்து ஃபார்முலேட்டடாக வந்துருச்சு பட் இந்த கஷாயங்கள் இந்த விஷயங்கள்லாம் என்னென்னா நீ ஒவ்வொரு மருத்துவரும் தனக்கேற்ற மாதிரி தயாரிக்கிறாங்க அவங்களுக்குள்ள புரிதலோடு அவங்க இல்லை இந்த விஷயத்தில் என்னென்னா ஒவ்வொரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்தும் பக்க விளைவு உள்ளது அப்படிங்கிறது எல்லா மருந்துகளுக்கும் பொருந்துங்கிறது முதல் நான் பதிவு பண்ண வேண்ட விஷயம் ஸோ கஷாயம் பிடிச்சிட்டு எங்ககிட்டேயே வாய்ப்புன்னோட வந்தவங்களும் மருந்து மருத்துவர்களுடைய அந்த எங்களுடைய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அல்சர் எவ்வளோ மோசமாக உணவுக்குழாயில் இருந்தது இறைப்பையில் இருந்தது இந்த கபசுர குடிநீர் இதெல்லாம் குடிச்சிட்டுங்கிறதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அப்புறம் வாய்ப்புன்னு வர்றது பேதி வந்தது வாந்தி வந்தது இதெல்லாம் வந்து சர்வசாதாரண இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம்னா அந்த விகதாச்சாரத்தில் அந்த மருந்து தயாரிக்கப்படாத ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் எவ்வளோ ஒரு நாள் ஒருத்தர் உட்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு சீர்நிலை சீர்படுத்த ஒரு சீர்படுத்தப்படாத ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குமில்ல அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லாதனால் குறைவான மருந்து டோஸ்லேயே ரொம்ப மோசமான விளைவுகளை பக்க விளைவுகளை உருவாக்குனதை பார்த்தோம் நிறைய மரு விளைவு மருந்துகளை எடுத்துகிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான பக்க விளைவுகளை பார்த்தோம் ஸோ இந்த விளைவுகள் இருக்குங்கிறத அவங்க ஏற்று ஒத்துக்கவே இல்லை அதாவது உலகத்தில் மிக பழமையான ஒரு தொழில்னு சொன்னால் ப்ராஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க அதை விட பழமையான ஒரு தொழில் விபச்சாரத்தை விட பழமையான ஒரு தொழில் வந்து குவாக்கரி இப்போ குவாக்கரி இல்லாத ஃபீல்டே கிடையாது நீங்கள் ஒரு குளத்தில் போய் ஒரு கிணறு இருக்கிறதில் போய் வீடு கட்ட சொன்னால் கொத்தனாரும் கட்டித்தருவார் ஆனால் கொத்தனார் கட்டின வீட்டில் ஒரு மூணு அஞ்சு வருஷம் கழித்து அந்த பில்டிங் பெரிய கிராக் விழுந்து பில்டிங் கீழே சரிஞ்சிக்கிட்டு இருக்கும் இதையே அந்த இடத்துல ஒரு எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை வச்சு நம்ம கெட்டினோம்னா அந்த கிணத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பில்லரை கொடுத்து ஒரு கே லிவர் ஒன்று கொடுத்து அதில் அந்த பில்டிங்கை வைக்கும்போது அந்த பில்டிங் பள்ளத்தில் இறங்காமல் ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த பில்டிங்கை கட்டி தருவார் ஸோ ரெண்டு பேருமே முடியும்னு சொல்லுவாங்க இவர் செலவு அதிகமானாலும் இவர் வந்து சரியான முறையில் தருவார் ஒரு கொத்தனாரை வச்சு கட்டினீங்கன்னா ஒரு அனுபவசாலி பத்து வருஷம் கழித்து இருபது வருஷம் கழித்து அவரே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆயிப்பார் அவர் கட்டுற வீட்டில் ஒரு ஸ்ட்ரக்சுரல் ப்ராப்ளமே வந்து வீடே இடிஞ்சு விடலாம் அதனால் இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் ஸ்ட்ரக்சுவல் இன்ஜினியர் வேண்டாம் அந்த இடத்துல வீடு கட்ட வேண்டாம் அந்த இடத்துல பில்லரே வேண்டாம் நமக்கு தள்ளி போயிடுவோம் அப்படிம்பார் ஆனால் கொத்தனாரை நான் நீங்கள் என்ன கேட்டாலும் ஜெலிஞ்சு தருவாங்க கொத்தனாரை வச்சு வீடு கட்டினா அவர் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் எப்படினாலும் பண்ணி தருவார் ஏன்னா அவருக்கு வந்து அந்த நேரத்தில் அது நிற்கணும் முடிக்கணும் பில்டிங் முடிஞ்சோன்னா காசை வாங்கிட்டு போனோம் அதனுடைய பின் விளைவு அவருக்கு தெரியாது இது மருத்துவருக்கும் பொருந்தும் ஒரு மருத்துவன் அந்த நோய் கிருமியை அந்த நோயை பார்த்த உடனேயே இது இந்த மாதிரி நோய்ங்கிறது தெரியும் இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு சம்பவம் அக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயோடைய ஒரு அம்மா வந்து பதிமூணாவது நாள் என்கிட்ட வந்து உட்காருது உண்மையிலே பதினாலாவது பதினஞ்சாவது நாளில் அந்த கிருமியுடைய தாக்கமே முடிஞ்சு போச்சு இப்போ வந்து உட்கார்ந்து அதுக்கு நான் மண் கொயவற்ற போய் அதை ஒட்டி எழுதினேன் அப்புறம் அவங்களுக்கு தெரிந்த ஆங்கில மர மருந்துகள் க்ரீம்லாம் போட்டேன்ட்டு அது பார்த்த உடனே தெரியுது அது செதில் செதிலாக உதிர்ற நேரத்தில் இருக்குது இப்போ வலி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு தான் கேட்டால் வலி ஸோ இது வந்து ஒரு ஹெர்பெக்ஸ் ரோஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கி அக்கி நோய் தான் நோய் ஒன்று தான் அதனோட கிருமி வேறு அதுவும் ஒரு வைரஸ் கிருமி அந்த கிருமினால் ஏற்பட்ட அந்த தாக்கத்துக்கு நம்ம தர வேண்டிய மருந்தே வேறு அதனுடைய வழிகாட்டுதலே வேறு நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு அடுத்து ஒரு நோயாளி காலையில் வர்றார் அவருக்கு உட்கார இடத்துல கட்டி அதில் நீர் வருது அப்படிங்கிறார் இப்போ அவர் வந்து அந்த நேரத்திலே நான் என்ன பரிந்துரை பண்ணுறேன் நீங்கள் போய் சர்ஜென்ட்டை போயிட்டு முதுகில் ஊசி போட்டு தான் அந்த இடத்துல அறுத்து எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணும் பெரிய அனல் ஆப்சஸ் அவர் இப்போ என்ன காரணம் அவங்க அம்மா அடுத்தால் அதுக்குள்ளே காரணத்தை சொல்கிறாங்க நான் வந்து சோப்பும் மஞ்சளும் சேர்ந்து தடவி ஒரு நாலு நாள் பார்த்துட்டேன் கேட்கல அப்படின்றாங்க இந்த நாலு நாள் தான் ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர்கிட்ட கத்தி வைக்காமலே குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் வேலை செய்கிற நேரம் அந்த நாலு நாள் அவங்க தவற விட்டாச்சு இப்போ வழியில் வந்து ஏன்ட்ட உட்கார்ந்ததுக்கப்புறம் நான் அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறேன் நீ ஒரு சர்ஜனை பாருன்னு சொன்னால் அங்கே ஒரு இருபதாயிரரூவா ஆகும் ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் போனால் அதை ஃப்ரீயாக பண்ணலாம் ஆனால் அந்த இடத்துக்கு நான் போக விருப்பம்னா நீ மருந்தை தான்னு என்ன தாயும் மகனும் வற்புறுத்தி என்கிட்ட மருந்து வாங்கிட்டு போகிறாங்க இப்போ நான் ஒரு சர்ஜனோட பேர் ஒரு சர்ஜனோட ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் எழுதி நீங்கள் இங்கே தான் நல்லது அது வரைக்கும் நீங்கள் இந்த மருந்து வேணால் முயற்சி பண்ணி பாருங்கன்ட்டு எழுதி தந்துட்டு அனுப்புகிறேன் அது ஃபீஸ் வாங்காமல் நான் பண்ணியிருக்க வேண்டிய வேலைக்கு நான் பரிந்துரைத்தது அவங்க கேட்காதனால நான் மருந்து கொடுத்து ஊசிய போட்டு ஃப்ரி ஃபீஸ் வாங்கிட்டு அனுப்பி விடுறேன் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் படித்தவர்கள் செய்கிற வேலை இதெல்லாம் ஒரு கையில் வர்ற நகைச்சுத்து முத நாள் வந்தால் அது வலிக்கும் போதே வந்தால் அல்லது முதல் அனுபவத்தில் நீங்கள் அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்டே போட்டிங்கன்னா அது அன்றைக்கே சுக் அந்த ஒரு லேசாக ஒரு வழி வர்றப்ப சரி பண்ணலாம் தள்ளி போகும்போது அதுக்கு நீங்கள் அது அறுவை சிகிச்சை நோயாக மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய கேள்வியிலிருந்து வர்றதா இருந்தால் இந்த கஷாயம் இதெல்லாம் குடிக்கலாமா யார் கொடுக்க வைக்கிறா அரசாங்கமே பரிந்துரை பண்ணுது இதில் தான் எனக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கமே நோயாளி அப்படின்னு வரும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் எங்கள் ஆசிரியர்கள்ட்ட கேட்போம் இப்போ இந்த மாதிரி முடிவு எப்படி சார் எடுக்குது அப்படின்னு அங்கே எம்பிபிஎஸ் படிக்கும்போது எங்கள் மருத்துவர்கள்ட்ட கேட்கும்போது மருத்துவ ஆசிரியர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு கைட்லைன்ஸை நாங்கள் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிப்போம் நீ இந்த நோய்க்கு அந்த ம அந்த இடத்துல உனக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அது உங்கள் அம்மாவாக இருந்தால் உங்கள் அப்பாவாக இருந்தால் உங்கள் அண்ணனாக இருந்தால் உன் தம்பியாக இருந்தால் உன் மனைவியாக இருந்தால் உன் குழந்தையாக இருந்தால் நீ என்ன முடிவு எடுப்பையோ அதையோ மருத்துவ மற்ற நோயாளிக்கு மேடு சரியானதாக இருக்கும் இப்படி நாங்கள் எடுக்குமோ ஆனால் இப்போ அரசு அதிகாரிகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ என்ன தேவை மக்களுக்கு எதையாவது பண்ணணும் அப்போ என்ன செய்கிறது எல்லா நேரத்துலையும் எதையாவது ஒரு ஒரு வ வடிதலை வடி ஒரு வடிகால காட்டுங்கிறது தான் இதில் ஜெயலலிதா அம்மையாரோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எல்லா இடத்துலையுமே நான் சொல்வேன் அவங்க வேறு கான்டெக்ட்டில் சொன்னாங்க பட் நான் இந்த காண்டெக்ட்டுக்கு அதை பயன்படுத்திக்கிறேன் அந்த குட்டி கதையில் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தன் வந்து பார்க்கில் வந்து ஒவ்வொரு காலங்காலமாக ஒரு கஷாயத்தை வந்து அவன் விற்கிறான் அந்த கஷாயத்தை சாப்பிட்டு ஒரு குடும்பத்தில் எல்லா நோயும் இல்லாமல் ஒரு குடும்பமே பலம் அடைஞ்சிக்கிட்டுருக்கு திடீர்னு அவன் காணாமல் போயிடுறான் ஒரு அஞ்சு வருஷமாக இவங்க இந்த குடும்பம் அவரை தேடி தேடி அலைஞ்சிட்டு இவங்க வேறு வைத்தியம் பண்ணி நல்லா இருக்கிறாங்க ஒரு நாள் பீச்சில் போனால் அவன் பலூன் ஊற்றிக்கிட்டுருக்கிறான் யார் அந்த கஷாய வியாபாரி இது அம்மையார் சொன்ன குட்டி கதை அப்போ இந்த ஆள் ஓடிப்போய் ஐயா நீங்கள் என்ன காணாமல் போயிட்டீங்க நீங்கள் குடிச்ச உங்களுடைய கஷாயத்தை வச்சு நாங்கள் என் குடும்பமே நோய் இல்லாமல் வாழ்ந்துமே நீங்கள் இப்படி அதை விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்கிறப்ப இல்லை அது வெறும் கருவேப்பிலையை தான் நான் அரைச்சி கொடுத்தேன் ஆனால் எனக்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே நெஞ்சு மனசு மனசாட்சி என்னை கொன்னதுனால இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி விற்றுட்டு பலூன் விற்று நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டப்ப கேட்டப்போ அந்த குட்டி அதில் என்னன்னா அது மருந்து மாதிரி அது வேலை செஞ்சதை தவிர அதில் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் உண்மை இந்த மாதிரியான ஒரு தான் அரசுகள் செய்துங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இது வந்து பிளாஸ்டிபோன் சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஸோ ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ முதல்ல நிலவேம்பு கஷாயம் பத்து கோடி ரூபாய்க்கு கொடுத்தேன் அப்புறம் கபசுர குடிநீர் ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்தேன் இதுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து பாரம்பரிய வைத்தியம் தான் அப்படின்னு சொல்கிறது தான் அது பயன்படுது இன்னும் சொல்லப்போனால் ஜிங்கோ விட்டு ஐம்பது கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் விற்றுக்கு ஜிங்க் இன்றைக்கி கோடியை சாப்பிட்டுட்டு நாளைக்கு இம்யூனிட்டி கூடுமா இப்போ எல்லாரும் வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்லப்போனா வைரல் பேர்லாம் பேப்பரில் பார்த்துட்டு வாங்கி வச்சு சாப்பிட்டவங்க நிறைய பேர் இது எல்லாமே வந்து ஒரு குழப்பிடிக்குள்ள விஷயந்தான் இதில் என்ன கா இல்லாமல் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு வீட்டில் நான் பல்ப்பு என் ஃபீஸ் ஆனால் நான் பல்பை வாங்கி மாட்டி பார்ப்பேன் அது அடுத்த தடவை நம்ப எலக்ட்ரீஷியனை தான் கூப்பிடுவேன் அவன் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க நம்ம ஊரில் பிஇ படித்தவங்க யாரும் எலக்ட்ரிஷன் கிடையாது இல்லை டிப்ளமோ படித்தவங்க எலக்ட்ரிஷன் கிடையாது ஆனால் எலக்ட்ரிக்கல் தொழில் தெரிஞ்சவங்க எவனோ ஒருத்தர் வந்து அதை சரி பண்ணுற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கம்ப்யூட்டர் எனக்கு ஒர்க் பண்ணலை நான் ஏதோ அங்கே உள்ளதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவங்க சொன்னதெல்லாம் பண்ணி பார்ப்பேன் இல்லையா அவனை தான் கூப்பிடுவேன் பின்னால் வந்து ஒரு பட்டனை மாற்றிட்டு போகிறது கூட அவன் அந்த காசை வாங்கிட்டு போகலாம் ஆனால் அவர் சின்ன பேட்டரி மாற்றிருக்கேன் சார்னு சொல்லுவான் அடுத்த தடவை வேணா அந்த பேட்டரி நம்ம மாற்ற முயற்சி பண்ணுவோம் ஆனால் அன்றைக்கி நம்ம கொடுக்கத்தான் செய்யணும் அவனுக்கு டிவிலையும் அதே தான் ஒரு சின்ன வாழ்வு மாட்டினா எரியும் சில நேரத்தில் அதை நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அடுத்தால இந்த விஷயம் இந்த இடவை கற்றுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு டெக்னீஷியன் தான் கூப்பிடுவோம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிடும்போது நோயின்னு வந்தால் நான் மருத்துவரை தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு எண்ணம் வர வேண்டும் மருத்துவத்திலே நவீன மருத்துவம் இப்போ நீங்கள் ஹோமியோபதி ஆயுஷ் அதெல்லாம் ஒரு அறுபது வயசு ஆளை போய் பார்த்தீங்கன்னா அவர் எந்த காலேஜில் படிச்சிருப்பார் இப்போ 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 ஒரு கடந்த பத்து வருடமாக ஆயுஷ்களுக்கு கல்லூரிகள் இருக்கின்றன அங்கே நவீன மருத்துவத்தில் கல்வி கற்றுத்தரப்படுகிற அதே அனாட்டமி ஃபிசியாலஜி பயாலஜின்னு எல்லாத்தையுமே சொல்லி தந்துட்டு கடைசியில் அவங்க அவங்களுடைய அது பேர் என்னது ஃபார்மகாலஜி சொல்லித்தராங்க இதில் ஆங்கில மருத்துவத்தோட ஃபார்மகாலஜி அடிஷ்னலாக சொல்லி தந்துடுறாங்க பொழச்சிக்கோ போய் இதை வச்சுன்னு பொழச்சிக்கோ அப்படின்ட்டு ஸோ இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாமே என்னுடைய மூதாதையர்கள்ட்ட வந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அந்த வைத்தியமெல்லாம் நடக்குது ஸோ நவீன மருத்துவத்தை தவிர புரிதலோடு நடக்கிற வைத்தியங்கள் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நேரங்களில் மக்கள் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளை காமிச்சிருவாங்க எப்படி இப்போ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் நான் நல்லா நல்லாயிருக்கு நீயும் போ அப்படிங்கிற மாதிரி போகிறதும் அந்த அனுபவத்தில் இருக்கோ நல்லா இல்லையோ நான் எங்கேயோ இவங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்கிற நோய்கள் முக்கியமாக கேன்சர் நோய்க்கு ஒரு ஒரு இடத்துக்கு எல்லாரும் போய் மருந்து வாங்கிறத பெருமையாக பேசிப்பாங்க எனக்கு நல்லாச்சு உனக்கு நல்லாச்சுன்ட்டு அதில் நிறைய பேருக்கு கட்டியே கரைஞ்சி போச்சுன்னு பாதி தான் டாக்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க அவர் அடுத்தால் சொல்கிற வைத்தியத்தை கூட பணம் வாங்க போயிருப்பாங்க அது நாலு மாதத்தில் எப்படி எல்லாத்துக்கும் கரையக்கூடிய நோயாக தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த குவாக்கரியை ப்ரமோட் பண்ணியிருக்கு அதில் தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலும் இருக்குது அது வந்து பொய்யானது ஆனால் பொய்யை நம்ம ஏற்கனவே ரொம்ப நல்லா நம்புவோம் ஒருத்தன் நம்மளை நேசிக்கிறேன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் உன்னை வெறுக்கிறேன்னு சொன்னா உடனே நம்புவோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள் அந்த விஷயங்களை ஒரு மருத்துவர்கிட்ட கீழே இருக்கிற ஒரு புத்திசாலி ஓ மக்களை இப்படி ஏமாற்றவும் செஞ்சு பிழைக்கலாமே நான் ஆரம்பிக்கிற விஷயங்கள் தான் நான் பார்க்குறேன் அந்த விஷயத்தை அது அரசாங்கமே முன்னெடுத்து செய்யும்போது எனக்கு கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் அதுதான் யுனைடட் நேஷன்ஸே விரும்புது அப்படின்றாங்க அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டு அலோபதியில் ஏற்கனவே இருக்குது நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை எப்படி அணுகிறீங்கிறத பொறுத்து தான் ஒரு மருத்துவர் எனக்கானவர் அவர் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபிஷன் நான் அவர் சொன்னால் தான் நான் எதையும் செய்வேங்கிற இடத்துக்கு வந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நவீன மருத்துவரிடமே